हाय फ्रेंड्स वेलकम बैक टू एक्सी फैमिली मांगा वीडियो कुला कोला इप्पम बातिंग ना रेंड कप्पु ना मैदा एड़ते रुके रेंड कप्पु मैदा कोंजमा पूंड उरुची पुडिया कट पन्नी रुके इदु वंदु वाइट चास को देन इदु पिज़्ज़ा बेस को यूज पन्नुरदुक्कु इदु कोंजमा पोदुम इदु वंदु बेकिंग सोडा कोंजमा एड़ते रुके और कप तयिर एड़ुत्तिरुक्केन उप्पु पाथिंगन्ना इदुल रेंडु कप मावु पोट्टुक्कलाम मैदा दान यूस पण्णनुम कोंजमा पूंडु बेकिंग सोडा उपलिया मिक्स पड़े अदक पाती कप तय तय ना मिक्स पड़को मावु नल्ला पेसंजीते रेंड कप मावु तयिर पूंडु अप्रों बेकिंग सोडा कुछ पोट्टिरुक्केन ओरु सिट्टिगे साल्ट तेवैयान अलवु साल्ट पोट्टु आयिल एदुवुम पोडल वेरुम तण्णियिलेये ना पेसंजी वच्चिरुक्केन मावु इप्पडिदान इरुक्कुम इदु वंदु ओरु 15 मिनिट्स टू 10 टू 15 मिनिट्स ऊरटुम मूडि पोट्टु वच्चिरलाम मेल चीस वंदु अलंगारम पण्रदुक्कु अदावदु ची चीज वित् पनीर पीसा ना से पनीर एचर सारी चीस चीस एचर पनीर वो फ्राई पड़ी वचर आनियन नील वाक कट पड़े सो इत ग्रीन कैप्सिकम अलवा कट पड़े पता रेड कैप्स इला मेल चीस वेल वेल अदक्रम पाती रेट चास् पड़क केचप रे स्पून केचप ऊती वचर पाती रेट चिली वो अंबल ए मिक्स रे सुती वचर इतमी सो इतना पड़ोन केचप मिक्स पड़ी वो इत वा जस्ट नहीं इपे पड़ा रोम तिका अब फील पड़ी और हाफ स्पून हाफ स्पून तनी मिक्स पड़को इले वाणी पटा टेस्ट वे मेरी तरीदे अब इप्ली विटें इो रेड चास् नम्बर रेडी आईट चास् ना पड़ोना और कपा कप ना मैदा ये पूंड कुटी कुटिया चिना पीसा कट पड़ी और आर पूंड कटेपर एवं अलव उप और मुका कप मैदा मुका कप पाल आर व पाल इत पाती कप तर पनीर पाती ना इत पनीर यूस पड़े इनकी सूमा रे नाल पत् पद पीसा ये मीद अब इंब वैट चास्पी पड़ेद पाकल मैदा को ना फ्रे पड़को फ्रे पड़े कुछ पाल सिम्मले वच्चे सेक्किंग
இல்லை கட்டி இல்லாமல் இந்த பாலையிலே அதாவது தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இதை கட்டி இல்லாமல் கொண்டு வாங்க. ஃபுல் கப் பாலே நான் ஊற்றிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் இந்த பாலையிலே அதாவது தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இதை கட்டி இல்லாமல் கொண்டு வாங்க. ஃபுல் கப் பாலே நான் ஊற்றிக்கோங்க. ஒரு ஹாஃப் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி கட்டி தட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கோம், அது இல்லாமல் கொஞ்சம் கட்டி தட்டிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கீழே விழுந்து அழுதா. ஸோ என்னடான்னு ஓடி போய் பார்க்கறதுக்குள்ளே இது கொஞ்சம் கட்டி தட்டிடுச்சு. கை விடாமல் பேஸ்ட் மாதிரி பண்ணணும். இது ஆக்சுவலாக அதாவது பசை இருக்கும் பார்த்தீங்களா, கடையிலலாம் விற்கும் பாருங்கள் பசை பேக்கெட்டு. ஸோ அந்த பதத்தில் வரணும். இது நல்லா நைஸாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் கட்டி தட்டிடுச்சு, கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன், அதனால் அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. இது வந்து கொதி வருது பாருங்க. கொதி வரும்போது இது ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சாஸ் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கட்டி ஆகட்டும், திக்கான உடனே நம்ம பார்க்கலாம். பிளேட் எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு பட்டர் கீ எதுவும் நல்லா போட்டுக்கலாம். ஆயில் போட்டு பட்டர் கீலாம் போட்டதுனால எந்த ஃப்ளேவரும் அந்த பேஸ்க்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஆயிலே வீட்டில் குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து கல்லுப்பு ஃபுல்லாக ஒரு கால்வாசிட்டு கல்லுப்பு கொட்டியிருக்கேன். கல்லுப்பு போட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கல்லுப்பு மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த பேஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பேஸ் வந்து இதில் போட்டுக்கோங்க. ஓ மை காட்,
இது பாத்தீங்கன்னா அந்த ப்ளேட் வந்து நம்ம பீசா பேஸ்ட் பண்ணிக்கோலியா அது வெச்சிட்டேன் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு 15 டு 20 நிமிஷம்ல உங்களோட சீஸ் வித் பன்னீர் பீசா இஸ் ரெடி ரெடி ஆனதுமே நம்ம பார்க்கலாம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு தரந்து பார்க்கலாம் நம்ம போட்ட சீஸ் அந்த ஒயிட் சாஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு வெந்துருச்சு பாருங்க இப்போ அதாவது என்ன தப்பு பண்ணிட்டேன்னா இந்த தட்டுக்கு ஏற்ற பாத்திரம் எடுக்காம இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா ரெடி இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பீஸா ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்